any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand இதுதான் உலகில் மிகப்பெரிய ஊழல். பாஜக விசஸ் இந்திய மக்கள். பாஜக அரசுக்கு தண்டனை நிச்சயம். நிர்மலா சீதாராமன் கணவரின் பகிர் பேச்சு. சுழற்சி அடிக்கும் தேர்தல் பத்திர விவகாரம். மத்திய பாஜக அரசு கடந்த 2018 தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. அந்த திட்டத்தின் மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் இருந்து அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர்கள் நிறுவனங்கள் கொடுக்கும் நிதியை ரகசியமாக வைத்துக் கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இந்த முறையில் வரும் நன்கொடை குறித்த தகவல்களை பொதுவெளியில் அறிவிக்க தேவையில்லை என அரசு திட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. மேலும் இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழும் குடிமக்கள் தகவல் பெற முடியாத வகையிலும் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை பாஜக அரசு வகுத்திருந்தது. இந்த நிலையில் RTI செயற்பாட்டாளரான லோகேஷ் பத்ரா என்பவர் இந்த தகவல்களை SBI வங்கியிடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார். ஆனால் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதை தெரிந்து கொள்வதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பலரும் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. தொடர்ந்து தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை அமர்வு தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து அதன் விவரங்களை வெளியிட உத்தரவிட்டது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திடம் கடும் கண்டனங்களை வாங்கிக் கொண்ட SBI வங்கி ஒரு வழியாக தேர்தல் பத்திரங்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. பின்னர் அது குறித்து முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டது. இத்தகைய சூழலில் தேர்தல் பத்திரங்களின் மூலம் கடந்த 2019 ஏப்ரல் 12 தேதி முதல் 2024 பிப்ரவரி 15 தேதி வரை சுமார் 6,986 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்று பாஜக முன்னிலை வகிக்கிறது. இதனிடையே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகலா பிரபாகர் மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் அவர்களுடைய பொருளாதார கொள்கைகளையும் மிகவும் காட்டமாக எதிர்த்தும் வருகிறார். அந்த வகையில் நாட்டையே அதிர வைத்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பரகலா பிரபாகர் சொன்ன கருத்துக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பரகலா பிரபாகர் அளித்த பேட்டியில் தேர்தல் பத்திர விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும், இது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய ஊழல், ஒவ்வொரு நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். இந்த தேர்தல் பத்திர ஊழல் முறைகேடு என்பது பாஜக காங்கிரஸ் இடையேயான மோதல் அல்ல, நாட்டு மக்களுக்கும் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும் இடையே மோதலாகவே தேர்தல் பத்திர ஊழல் உருவெடுத்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் ஏற்கனவே பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறிவிட்டது. எனவே பாஜக அரசு இந்திய வாக்காளர்களால் கடுமையாக தண்டிக்கப்படும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவுக்கு எதிராக உள்ளது என அதில் பேசியிருந்தார். அதேவேளையில் இந்திய நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகித்து வரும் நிர்மலா சீதாராமனின் கணவரே இப்படி பேசியிருப்பது அனைவருக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நிர்மலா சீதாராமனின் கணவரான பரகலா பிரபாகர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலும் படித்துள்ளார். தன்னுடைய மனைவி நிர்மலா சீதாராமன் பாஜகவை சார்ந்தவராக இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி மோடி தலைமையிலான 9 ஆட்சியை விமர்சித்து பரகலா பிரபாகர் எழுதிய த க்ரூக் டைமர் ஆஃப் நியூ இந்தியா எஸ்ஏ ஆன் அ ரிபப்ளிக் இன் கிரைசிஸ் என்ற பெயரில் நூலாக வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. அது மட்டுமின்றி 2024 மீண்டும் பாஜக தலைமையின் கீழ் ஆட்சி அமைந்தால் அது இந்திய நாட்டிற்கு பேரழிவாக இருக்கும் என்ற தனது கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதே நேரத்தில்
தான் எந்த கட்சியிலும் இல்லை என்றாலும் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர். மேலும் அதனை வெளிப்படையாக அவரே ஒப்புக்கொண்டார். ஆனாலும் அவரது கவனம் அனைத்தும் பாஜக அரசின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதிலேயே இருந்து வருகிறது. அதே சமயம் தற்போது தேர்தல் பத்திர ஊழல் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் வைத்த விமர்சனங்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.